ரஹனா இப்பவும் கூட விட சரி சரியா கட்டாயம் மேக்சிமம் எல்லோரும் விட அனுப்புங்க பிள்ளைகள் அதிகமா விட அனுப்புங்க இந்த பக்கத்துல யாரும் இல்ல சில நேரம் ரெண்டு பேர் ஜாயின் பண்ணி படிச்சு கொடுத்து போய் அதுவும் பிரச்சனை இல்லை ஏன்னா சம்டைம் பேருக்கு ட்ரபிள் என்னன்னு சொன்னா பாடத்துக்கு வராமட்டா அடுத்த கட்டம் என்ன செய்யறேங்கிறது பெரிய ஒரு ட்ரபிளா இருக்கு பிள்ளைகளுக்கு மத்தியில் சரியா நான் கேட்ட அறிஞ்ச வரைக்கும் அந்த ஒரு இஷ்யூ உண்டு பாடத்துக்கு சம்பந்த அன்பர்ச்சுனேட்லி ஏதோ ஒரு வகையில் வராமல் விட்டா அடுத்த கட்டம் என்ன செய்யுது சரியா அதுக்கு நான் ரெக்கார்ட் தரணும்னா கடைசி ரெக்கார்ட் எனக்கு சரியாக ரெக்கார்ட் பண்ணப்படல அது சரியா வாய்ஸ் கிளியராக இருக்குது வீடியோ தெளிவில்லாமல் இருக்குது சரியா வாய்ஸ் மட்டும் இருக்குது அதை வச்சுட்டு ஒன்றும் செய்யலை அது பிள்ளை சரி ஓகே அப்போ நான் இதை இன்றைக்கு பார்க்கணும் கொஞ்சம் தெளிவாக ரெக்கார்ட் பண்ணப்படுதாண்டு சரி பார்க்கணும் இப்போ நாம் இந்த இதில் என்ன ஹெட்டிங்னு சொன்னால் அப்படியே சரியா சரி ஓகே இப்போ இது என்ன விஷயம்னு சொன்னால் லேசான மிச்சம் இலகுவான விஷயம் அன்றைய கொஞ்சம் படித்து கொள்ளணும் சரியா மிச்சம் இலகுவான விஷயம் நமக்கு தெரியும் வந்து ரெண்டு நடில இருந்து 10 நடிக்கு போறது 2 நடில இருந்து 10 நடிக்கு போறது இதுல ரெண்டு விடயம் இருக்கு ஒன்று தசத்துக்கு முந்தின பெருமானும் தசத்துக்கு முந்தின ஒரு பாடுன்னு ஒரு பகுதி இருக்கு முழுகன் பெருமானும் தசத்துக்கு பிந்தின ஒரு பகுதி இருக்கு தசப்பெருமானங்கள் இருக்கு ரெண்டு ரெண்டு இந்த இந்த எண்பெருமதியில ரெண்டு விடயம் இருக்கு ஒன்று முழுகன் பகுதி ஒன்று இருக்கு ஒன்று தசப்பெருமானம் ஒன்று இருக்கு இவ்வளவு முழுகன் பெருமானம் இது தசப்பெருமானம் தசப்பெருமானம் ஆகவே இவரை லேசா எழுதுறேன்னு சொன்னா பிள்ளையர் கொஞ்சம் பாருங்க லேசா பிழைக்க கூடாது பிள்ளையர் ஒரு காலமும் 1 0 1 எழுதியாச்சு எழுதினா நாம இதுக்கு ஆன்சர் எப்படி பிள்ளையர் எழுத போறோம் போற எக்ஸாம்பிள் இங்க பாருங்க என்ன சீரோ இந்த தசத்துக்கு முந்தின முழுகன் பெருமானத்துக்கு எவ்வாறு நாம ஆன்சர் எழுத போறோம் யோசிச்சு பாருங்க 1 2 4 8 கசத்துக்கு பிந்தின பெருமானம் எவ்வாறு எழுதப்படுறது சொன்னா இது வண்ணு இந்த இங்க எப்படி ஆரம்பிக்கிறது சைவத்தசம் 5 இந்த பக்கம் போகும்பொழுது இது 6 வாஸ் அப்ப இதுல சைவத்தசம் 5 6 வாஸ் எத்தனை பிள்ளைகள் சைவத்தசம் 2 5 இவர் சைவத்தசம் 1 2 5 இருக்கு சரியா பிள்ளை ஆகவே 1 2 4 8 16 இது பழைய விடயம் மிக மிகவும் பழைய விடயம் இந்த விஷயம் நான் பேச தேவையில்லை சரியா தசத்துக்கு பிந்தின பெருமானம் ஆரம்பிக்கிறது சைவத்தசம் 5 சைவத்தசம் 5 பிறகு அடுத்து அதுல 6 வாஸ் சைவத்தசம் 2 5 திருப்பி இதுல 6 வாஸ் சைவத்தசம் 1 2 5 அப்படி போய் கொண்டு ஒரு மூணு மூணு பெருமானம் அல்லது 4 வரையும் தெரிஞ்சிருந்தாலும் போதும் நமக்கு அது அவ்வளவு அவ்வளவு இந்த 3 அல்லது 4 பெருமானத்தை தாண்டி நமக்கு வராது கேள்வி வரல சரியா தசம் என்று சொல்றது அங்க ஒரு 3 அல்லது 4 அந்த மேக்சிமம் பேச முடியும் சரி ஓகே இப்ப 1க்கு நேரம் இருக்கிறத மட்டும் கூட்டி விட்டா சரி இந்த 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 4 இங்கல 16 இங்கல சைத்துச 5 சைத்துச 1 2 5 இப்ப கூட்டினீங்க என்று சொன்ன அப்படிலேயே இப்ப கூட்டினீங்க சொன்னா 16 4 மெத்தின 20 20 தசம் 1 2 5 இந்த 5 சைத்துச 5 கூட்டி விட்டீங்க சொன்னா எத்தனை 6 2 5 10 என்ன 10 ஆகவே முறையான ஆன்சர் எழுதி கொள்ளுவீங்க ஆகவே இவர்ல என்ன பிள்ளை இதான் இதான் சரியான விடு இதை வந்து பாத்தீங்கன்னு சொன்னா என்ன வயிறு போட்ட பாத்தீங்கன்னு சொன்னா இவர் தான் சரியான விடு நமக்கு சரியா பிள்ளையே இவர் தான் நமக்கு சரியான விடு ஆனா இவர்ல என்ன இவ இவர் என்ன பெற்றிருக்கு நீங்க இவ்வளவு பேர் நிறைய பேர் ஆன்சர் எழுப்பியிருக்கிறீங்க அதுல அதுல என்ன ஏற்பட்ட பிள்ளைகளை தான் சொல்றாங்க இவர் என்ன சின்ன ஒரு கூட்டல் பிள்ளை இதே மாதிரி 20 தசம் 1 4 விடையும் போயிருந்து போனிக்கு பிள்ளை 20 தசம் 1 4 விடையும் போனது இப்பதான் ஞாபகம் 5 விட வந்துட்டேன்ன ஆனா இவர் என்ன 5 விட இல்ல இவரெல்லாம் கொஞ்சம் கவனம் ஆன்சர் நீங்க இதெல்லாம் எப்படி வந்தது தெரியாது எனக்கு சரியா கற்பட பண்ணிக்கலாம் இருக்கு எலும்புன்னு சொன்னா கொப்பியை காட்டுறது ஐடியா இருந்துச்சுன்னா காட்ட போறீங்கட்டா சொல்லுங்க நான் கொப்பி காட்டுறேன் சார் கொஞ்சம் பாருங்கன்னு சொல்றேன்னா சொல்லுங்க நான் உங்களுக்கு டிஸ்கிரஸ் ஷேர் பண்றேன் ஏண்டா என்று சொன்னாப்லே உனக்கு ஒன்ற படிப்பு முக்கியம் எனக்கு எல்லாரும் திருப்தியும் முக்கியம் அது யாரா இருந்தாலும் சரி நான் பிள்ளையே ஆகவே என்ன இன்னைக்கு பிள்ளை தான் எந்த கற்பித்தல் என்ன இருக்க முடியுதுன்னா பிள்ளையை எடுத்து விடுறது சரியா கட்டிக்காரனை விட இந்த பிள்ளை விடுறால் தான் இன்னைக்கு முக்கியம் பிள்ளையை எடுத்து விட்டேன்னா நீயும் இந்த செய்யக்கூடிய மாணவனாக மாறி கட்டிக்காரனுக்கு ஈக்குவலா போய் நிக்க முடியும் நிக்கணும் இல்லையே
சரியா சரி ஓகே யாருக்கும் டவுட் இருக்கா போன கிளாஸ் வராதாக்கள் கொஞ்சம் சொல்லுங்க டவுட் இருக்கா இப்ப சரி ஓகே இப்ப இல்லை நான் நினைக்கிறேன் இப்ப நான் தாரகணக்கில் யாருமே பிள்ளை வரக்கூடாது எல்லாரும் ஒரே டைம்ல சரியாக்கிக்கணுமா சரியா எல்லோரும் சரியாக ஒரே டைம்ல எல்லோரும் சரியான ஆன்சர் அனுப்பணும் பாபா இப்ப அம்ராஸ் குட்டா முயற்சி வெரி குட் ஹன்சுர் ரோமன் கூட விடையும் சரி பிள்ளைகள் இதுவரைக்கும் 16 பிள்ளைகள் ஆன்சர் அனுப்பியிருக்கீங்க பிள்ளையே ஒரு ஆள் விடையும் பிழைக்கல பிள்ளையே சரியான வேலை படிக்கிறீங்கன்னு ஆனா கொஞ்சம் அந்த சரியா பிடிச்சு கொள்ளணும் பிள்ளைகள் விடயங்களை திருப்பி திருப்பி படிக்கிறேன்னு வச்சுக்க கூடாது நம்பர்ஸ் தான் திருப்பி படிக்கணும் ஐசிடி அப்படித்தான் இருக்கணும் ஐசிடி மீண்டும் கொப்பி எடுத்து பாடமாக்கி படிச்சு நைட்டில் கஷ்டப்படுற பாடம் இல்லை படிப்பிக்கிட்டாவே தெளிவா மைண்டுக்குள்ள இறக்கிட்டீங்க ஜெய் சும்மா நிக்கும் பாத்திமா ராகன் அப்படியே கொஞ்சம் செக் பண்ணுங்கம்மா கஷ்டத்துக்கு முந்தின பெருமானம்மா கொஞ்சம் சின்ன ஒரு கூட்டல் பிள்ளை திருப்பி அனுப்புங்களா விட பாத்திமா ராகனா கொஞ்சம் அனுப்புங்க பிள்ளைகள் இன்னும் ஆன்சர் அனுப்புங்க 20 பேர் சரி ஆன்சர் அனுப்பியிருக்கிறீங்க ஆ சரி ஓகே குட் டாக்டர் பாத்திமா ரகனா இப்ப உங்களை விட சரி சரி ஓகே சமா சமா விடைய கொஞ்சம் செக் பண்ணுமா கசத்துக்கு பிந்தின பகுதி உங்களோட சின்ன சின்ன ஒரு பிள்ளை இருக்கு கூட்டல் பிள்ளை இருக்கு கொஞ்சம் விடைய செக் பண்ணு 24 மாணவர்கள் விட அனுப்பியிருக்கீங்க பிள்ளை ஆனா என்ன நான் வளமையா சொல்றதன் பிரகாரம் ஸ்கூல்ல இவ்வளவு விட அனுப்ப தரைய மாட்டேங்க நீங்க விட்டாலே தர மாட்டீங்க அடிக்கடி சொல்றேன் நான் வித்தியாசமா இருக்கு நீ கூட படிச்சிங்கண்டா ரிசல்ட்ஸ் எடுத்துருவீங்க ஓளவுல பத்தி யோசிக்காத ஓயல் 3C3S எடுத்தா சந்தோஷப்படு 3C3S போதும் சரியா அதோட கூட வந்தா ரொம்ப சந்தோஷப்படு சரியா சரி ஓகே கிட்டத்தட்ட 24 மாணவர்கள் நினைப்பீங்க ரெண்டு பேர் ஆன்சர் தான் ஒரு நாள் ஆன்சர் டூப்ளிகேஷன் ஆகினது அப்ப கிட்டத்தட்ட 23 மாணவர்கள் விட அனுப்பியிருக்கீங்க
சரியா? ஆனா யார விடையும் பிழைக்கல. ஆகவே விட எல்லோரையும் ஒரே விட இருக்கிறதால என்ன விடன்னு சொன்னா 22.875 ஒரு விட இருக்கு. ஒரே ஒரு ஆறு விட இருக்கு 22.625. சரியா? 625 ஒரு விட இருக்கு. இப்ப யாராவது சொல்லுங்க பாப்பா, நான் திருப்பி விளங்கப்படுத்த வேண்டியிருக்கா, விட அனுப்பதாக சொல்லுங்க பாப்பா குயிக்கா. ஏன் விட அனுப்பல, நான் விளங்கப்படுத்த வேண்டியிருக்கா? பிள்ளைங்க நீங்க தான் சொல்லணும், மூட லெவல் நீங்க தான் வெளிப்படுத்தணும் பிள்ளைங்க. இன்னைக்கு சிறியா கிட்டத்தட்ட சிறியா 9 மாணவர்கள் விட அனுப்பல. சரியா? 9 மாணவர்கள் விட அனுப்பலன்னு சொன்னா கட்டாயம் நீங்க சொல்லணும், விளங்கப்படுத்தணுமா இல்லையா, என்ன மாதிரி சிச்சுவேஷன்ல இருக்குன்றது போட்டு. சரியா? இது ஒரு பெரிய கஷ்டமான ஒரு எந்த ஒரு கன்செப்டையும் இந்த தெளிவா விளங்கணும், தெளிவான விஷயம். சரி, ஓகே. நான் இந்த இதுக்கு ஆகவே ஒரு 9 மாணவர்கள் மட்டும் விட அனுப்பல, நான் கட்டாயம் எல்லோரும் விட போடணுமா? சரி, ஓகே. இது இந்த இதை எப்படி கட்டுப்பட பண்ணுது தம்பி? இங்க பாருங்களா, நான் ஒரு ஆள் ரெண்டு மூணு பேர் சொல்றீங்க கேட்டு உலங்கப்படுத்த சொல்லி, அவை கட்டாயம் பிழைச்சாலும் பிரச்சனை இல்லை, விட போடுங்களா? விட பிழைச்சாலும் பிரச்சனை இல்லை, விட போடுங்க கட்டாயம். அப்படின்னு விளங்கும் உங்களோட ஆன்சர் எப்படி வருது? இந்த தசம் இருக்குதானே, தசத்துக்கு முந்தின பகுதிக்கு எப்படி எழுதுங்கன்னு சொன்னா தம்பிமா, இப்படித்தான் எழுதுற. 1, 2, 4, 8, 16 தசத்துக்கு பிந்தின பெருமானத்தை எப்படி எழுதுறேன் சொன்னா, இங்க பாருங்க, தசத்துக்கு பிந்தின பெருமானத்தை எவ்வாறு எழுதப்படுங்க சொன்னா, இத சைவத்துசம் 5, இந்த முதலாவது பெருமானத்தின சைவத்துசம் 5, முதலாவது பெருமானம் என்ன, சைவத்துசம் 5. அடுத்தது சைவத்துசம் 5 வாஸ் இவர், அப்ப சைவத்துசம் 2 இவர் அறவாசி இவர், அப்ப சைவத்தசம் 1, 2, 5. ஆகவே இதுல வந்து பாத்தீங்கன்னா திருப்பி பண்ணுக்கு நேரம் இருக்கிறாக்குள்ள மட்டும் கூட்டி விட்டீங்கன்னா சரி, 16 என்ற இதுவரை 22 இந்த பக்கம் பாத்தீங்கன்னா 3 தசம் தானே இருக்கு, என்னென்ன பெருமானம் வரப்போ இதுல கொஞ்சம் சின்ன ஒரு ட்ரபிள் வர பிள்ளைகளுக்கு. சதுர்தசம் 5, சதுர்தசம் 2, 5, சதுர்தசம் 1, 2, 5, மூணையும் கூட்டி விட்டீங்கன்னு சொன்னா 5, 7, 8 சைபர். நான் கூட்டல் படிப்பிக்கிறா பிள்ளையே, நான் நம்பர் சிஸ்டம் தான் படிப்பிக்க முடியும். சரியா? ஆக இவரை ஜாயின் பண்ணி விட்டீங்கடா 8, 7, 5 அடி 10. சரியா பிள்ளை, அடி 10 காணப்பட போகுது. சரி, அப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகள், இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப 22.875 அடி 10 சரி, இந்த விட ஏன் பிழைச்சிருக்குன்னு சொன்னா சைவத்தசம் 5 சைவத்தசம் 1, 2 கூட்டுப்பட்டிருக்கு. சைவத்தசம் 2, 5 என்ன செய்யப்படல, கூட்டுப்படல. அந்த அந்த விட அனுப்பினால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரியா? ஆகவே நான் மீண்டும் சொல்றேன், இது பெரிய ஒரு விஷயம் இல்ல. சரி, ஓகே. அப்ப கடைசியாக ஒரே ஒரு கணக்கு தாரன் பிள்ளையே, கடைசி கணக்கு மட்டும். சரியா? அரைச்சு கொள்ளர் கருவுள்ள அந்த என்ன விக்கிரம் ஊச விக்கிரமா இதே பண்ணல அரையா சில அப்படி மாதிரி சில நேரம் ஏசி கொண்டிருக்கிறீங்களே தெரியாது. கணக்கு என்னன்னு சொன்னா பிள்ளையே, சின்ன சின்ன பெஸ்டான பயிற்சி எல்லாம் பிள்ளையும் நல்லபடியா எக்ஸாம் எழுதலாம், அதுலதான் பிள்ளையே நல்ல ஒரு அனுபவம் இருக்கு. இப்ப அவசரப்பட்டு பாஸ் பேப்பர் எல்லாம் பாக்காதீங்க, அப்படி பாக்குறாக்குள்ள நீங்க எல்லாம் அப்படின்னு சொல்லக்கூடாதுண்ணே. சரியா? அவசரப்பட்டு பாஸ் பேப்பர் பாக்கப்படா, நான் படிப்பிச்சு முடிஞ்சுன்னு சொன்னா அதுக்கு பாஸ் பேப்பர் கொஞ்சம் தெளிவா இருக்கு, நல்லா இருக்கு. சரி, சரியா? சரி, ஓகே. அப்ப ஒரு கடைசியா ஒரே ஒரு கணக்கா, எல்லாரும் நல்லனும் கருதி. சரியா? ஒரே ஒரு சரியா, இதுல அனுப்புற விட யார விடையும் மாறாம தெளிவா மெதுவாக அனுப்பினீங்கன்னா சரியா. சரியா? மெதுவாக செய்து அனுப்பினீங்கன்னா விட சரியா வரும். இதுல செய்துட்டு எடுங்க, அடுத்த கணக்கு செய்வோமா?
டெக்னிக்கல் தமிழ் சரி மாஸ் விடைய செக் பண்ணு தம்பி திருப்பி அனுப்புங்க கொஞ்சம் செக் பண்ணி யாரு யாரு பேருன்னா எம்ஹெச்டி மாஸ் இருக்கிற மாணவரா கொஞ்சம் விடைய செக் பண்ணி திருப்பி திருப்பி செய்யுங்க தம்பி கொஞ்சம் அகமத் ரிலா விடைய செக் பண்ணு கொஞ்சம் தம்பி விடைய செக் பண்ணி திருப்பி அனுப்புங்களா ஆ இப்ப சரி ஓகே தேங்க்ஸ் சார் உங்களோட சின்ன கூட்டல் பிள்ளை தானே அவ்வளவுதான் இப்ப சரி உங்களோட அகமத் ரிலாட ஆன்சர் சரி சாமீர் விடைய செக் பண்ணு சாமீர் கொஞ்சம் கூட்டல் பிள்ள சாமீர் சரி பிள்ளை இதை விட கூடுதலாக ஆன்சர் அனுப்ப முடியாது சரியா ஒரிஜினல் மேக்ஸிமம் 26 மாணவர்கள் விட அனுப்பியிருக்கிறீங்க இதுவரைக்கும் இப்ப சரி ஓகே விட ஆகவே கொஞ்சம் நான் ஃபாஸ்ட் அழிவு விடுறேன் பாருங்களா இந்த ஒரே ஒரு ஆள்ரை விட தான் பிழைச்சிருக்கு சரி ஓகே பிரச்சனை ஒன்றும் இல்லை சரி என்ன இப்போ வதும் சரியா பேசும் என்ன எழுது இங்க ஒன்று ரெண்டு இப்ப சரி ஓகே சாமி ரவுடியும் சரி 4 8 இப்ப இவர் சைவத்திசம் 5 இப்ப யார் ரவுடையும் பிழைக்கல நான் அதை விளங்கப்படுத்த தேவலடு நினைக்கிறேன் அப்ப இவ இவர தெரிஞ்சிருக்குமே நண்டு சைவத்திசம் 2 5 இவர தெரிஞ்சிருக்கும் சைவத்திசம் 1 2 5 சரியா ஆகவே எத்தனை 11.375 10 நான் எப்படி கூட்டலுங்கெல்லாம் சொல்ல தேவையில்லை உங்களுக்கு அது தெளிவாக தெரியும் தெளிவாக கூட்டுப்படுது அவர் விட வந்து என்ன 11.375 10 சரி ஓகே இப்ப இதோட மேக்சிமமான கன்வெர்ஷன் முடியுது பிள்ளை மேக்சிமமான மாற்றிடு முடியுது அடுத்த ஹெடிங் போடுவோம் அதுவும் சின்ன ஒரு மாற்றிடு தான் தசத்துலதான் கொஞ்சம் சின்ன ஒரு பயிற்சி செய்யப்படும் சரி அதுவும் விளங்கிட்டு இருந்து சொன்னா நீங்க மிகப்பெரிய ஒரு கட்டிக்காராக்கோள் ஏன்னா இப்ப நம்பர் சிஸ்டம் வந்து படிப்பிக்கிற என்னென்னா பெஸ்டா அடுத்த வந்து நம்பர் சிஸ்டம் படிக்கிறதும் இங்க மேல் பெட்ஜியத்தை கேட்டு பார்க்கலாம் அது ஓட்டமடி சென்ற காலேஜ்ல நான் கையாளும் விஷயம் தான் சரிய பிள்ளைகள் கொஞ்சம் கூடுதலாக வாடுறது வந்தா நான் எடுத்து விடுற பெஸ்டா நம்பர் சிஸ்டம் தான் ஆரம்பிக்கிறேன் நான் ஏன்னா பிள்ளைகளை கொஞ்சம் குறைக்கணுங்கிறதுக்கு அவன் சரியா ஆனா இதுல எனக்கு அப்படி ஏற்படலை என்று சொன்னா என்ன எல்லாரும் செய்யப்படுவது ஆனா இப்படி செய்ய பார்க்கல உண்மையா ரியலா ரியலா சொல்றேன் பிள்ளையே நேரடியாக என்ன செய்யறா இவ்வளவு பிள்ளையில் செய்யறது இன்னைக்கு சரியா ஆன்சர் காட்டுறதே இல்லை நம்பர் சிஸ்டம் ஆனா பிரச்சனை ஒன்றும் இல்லை நல்லபடியாக செய்யறீங்க சரியா பிள்ளையே நல்லபடியும் குட் ஆனா அடுத்த விடயத்தை பார்ப்போம் சரியா சரி ஆக அடுத்த ஹெட்டிங் போடுவோம் பின்வரும் எண்பெருமானங்களுக்குரிய பின்வரும் எண்பெருமானங்களுக்குரிய பதின்ம பெருமானம் யாது
பதின்ம பிரமாணம் யாது? பின்வரும் எண்பெருமானங்களுக்குரிய பதின்ம பெருமானம் யாது? அதாவது ரெண்டின் அடியில இருந்துதான் பத்தின் அடிக்கு போகணும். நாம வேற அடியில இருந்து எப்படி பத்தின் அடிக்கு போற அந்த தசப்பெருமானத்தை எப்படி மாற்றுகின்ற விஷயம் தான் நாம இப்பொழுது நாம பார்க்க போறோம். சரியா? சரி, ஓகே, பார்ப்போம். யாரும் கட் பண்ற? சரி, ஏழு என்று சொன்னா இவருக்கு உங்களால விடருங்க பார்ப்போம். இருபது தசம் நாலு அடியெட்டு, நாலு அடியெட்டு, இதுல பத்தினடி பெருமானம் எதுவாக இருக்கு? கொஞ்ச நிறைய பிழைக்கும், பிழைக்கு நல்லது. தம்பி, நான் விளங்கப்படுத்தினதுக்கு பிறகு நீ அதை சரியா செய்யறதை விட, நீ சரியா செய்யறதுக்கு பிறகு, நீ பிழையா செய்யறதுக்கு பிறகு நான் சரியா சொன்னா உனக்கு நல்லா மைண்ட்ல படும். சரியா? ஏழு என்று சொன்னா சின்ன ஒரு முயற்சி செய்யுங்க பாப்போம். ஒரு ஒன்பது பன்னெண்டு ஒன்பது பதினஞ்சுக்கு நான் இதை விளங்கப்படுத்துறேன். சரியா? சின்ன முயற்சி செய்யுங்க பாப்போம் எப்படி இருக்கு. ஆனா எல்லாம் படிக்கிட்டோம், எல்லா விடயங்களும் இதை செய்யக்கூடிய அளவுக்கு நாம நாலேஜ் தந்துட்டேன்னா அவன் நீங்க உங்களால ஏழு கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்கன்னா ஏழு. சரியா?